வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டாப் டுவெண்ட்டி கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம்னா மாயா ஸோ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் எதுவுமே ஆரம்பிக்கும் போது ஸ்வீட் எடு கொண்டாடு அப்படிங்கிற மாதிரி ஸ்வீட்டில் தான் ஆரம்பிக்கணும் ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவை ஸ்வீட்டில் ஆரம்பிச்சிடலாம் இப்போ நிறைய பேர் சீனிக்கு மாற்றால் மண்டவெல்லம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் அந்த காஃபி காஃபிக்கோ டீ கோயில் வேறு ஏதாவது ஒரு பண்டத்துக்கு நம்ம கட் பண்ணும் போது அதை போட்டு தட்டு தட்டுன்னு தட்டுவோம் வீட்டில் இருக்கவங்களும் ரொம்பவே டென்ஷன் ஆவாங்க இனி அந்த கவலையே வேணாம் வீட்டில் ஷார்ப்பான நைஃப் வச்சுருக்கீங்களா அந்த மாதிரி வச்சுருந்தீங்க அப்படின்னா மண்டை வெள்ளத்தை நீங்கள் ஸ்லைஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணும்போது அது கட்டியாகவும் இருக்காது அதே நேரத்தில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் அடுத்ததாக செகண்ட் டிப்ஸ் நாம் எப்போவுமே வந்து சாதத்தை வடித்து தான் சாப்பிடணும் அந்த மாதிரி வடித்து சாப்பிடும்போது வடிச்ச நீரை வேஸ்ட் பண்ணாமல் அந்த வடிச்ச நீரை எடுத்துக்கிட்டு சீர்காய் கலந்து தலைக்கு தேய்ச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேர் ரொம்பவே சாஃப்டாக மாறும் அது மட்டும் இல்லாமல் ஒரு முடி வளர்ச்சியையும் நீங்கள் கண்டிப்பாக காணலாம் டிப்ஸ் நம்ம எல்லாருமே சமையலுக்கு வெங்காயம் தாளிப்போம் தானே அந்த மாதிரி வெங்காயம் தாளிக்கும் போது சிறிதளவு நேரம் எடுத்துக்கிறோம் அந்த மாதிரி சமயங்களில் சிறிதளவு உப்பு சேர்த்துக்கிட்டு நீங்க வெங்காயம் தாளிச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாவே வெங்காயத்தை தாளிச்சு முடிச்சிடலாம் ஃபோர்த் டிப்ஸ் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா சப்பாத்திக்கு மாவு பிசைகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய வேலை அப்படின்னே சொல்லலாம் என்ன தான் கஷ்டப்பட்டு மாவு பிசைஞ்சாலும் வந்து அது சாஃப்டாக வரலன்னா நம்மளுக்கு இருக்கிற டென்ஷன் இருக்கே அதை விட பெரிய டென்ஷன் வேறு எதுவுமே இருக்காது சப்பாத்தி ரொம்ப சாஃப்டாக வரணுமா ரொம்ப ஈஸியான டிப்ஸ் தான் மாவை ரொம்ப கெட்டியாக பிணையாமல் கொஞ்சம் தண்ணி பதத்தோட தளர்வாக நீங்கள் பிசைஞ்சிங்க அப்படின்னா லைட்டாக தண்ணி பதத்தோட நீங்கள் தளர்வாக பிசையும் போது சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும் மாவை நீங்கள் அரை மணி நேரம்லாம் ஊற வைக்கணுங்கிற ரூல்லாம் கண்டிப்பாக இதுக்கு கிடையவே கிடையாது கொழுக்கட்டைக்கு மாவு பிசையும் போது சுடு தண்ணியை ஊற்றி நீங்கள் பிசஞ்சிங்க அப்படின்னா கொழுக்கட்டை ரொம்ப சாஃப்டாகவே வரும் வெறும் பதினஞ்சு நிமிஷம் போதும் உங்களுக்கு சாஃப்டான கொழுக்கட்டை ரெடி உப்பில்லா பண்டம் குப்பையிலே அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த உப்பையும் நம்ம கரெக்டாக பயன்படுத்தணும் எப்படின்னு கேட்குறீங்களா இப்போ கல் உப்பை நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதோட முருங்கைக்கீரையை நல்லா வறுத்து அந்த முருங்கைக்கீரை நொறுங்குற அளவுக்கு உப்பையும் முருங்கைக்கீரையும் நல்லா சேர்த்து வதக்கணும் இந்த மாதிரி வறுத்து எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் மொத்தமாக அதை எல்லாத்தையும் ரெண்டையுமே சேர்த்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த உப்பை நீங்கள் பயன்படுத்திட்டு வந்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது அடுத்து நம்ம கேட்க போறது ரொம்பவே பேசிக்கான டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம் இப்போ நம்ம எல்லாருமே வந்து லெமன் ரைஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த மாதிரி லெமன் ரைஸ் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணுவோன்னா சோத்தோட அந்த லெமனோட விதைகளையும் சேர்த்து நம்ம தாளிப்பு பண்ணிடுவோம் அந்த மாதிரி பண்ணும்போது வந்து சில நேரம் சோறு வந்து ரொம்பவே கசப்பா மாறிடும் இதை தவிர்க்கிறதுக்காக நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ லெமன் சோறு வந்து நீங்க ரெடி பண்ண போறீங்க அப்போ வந்து ஒரு கிளாஸ்ல வந்து நீங்க லெமனை பிழிவீங்க அந்த மாதிரி பிழிஞ்சிருக்கும் போது நீங்க லெமன் ரைஸ் பண்ணுறதுக்காக ஒரு தாளிப்பு ஏற்படுத்துவீங்க இல்லையா அந்த மாதிரி தாளிக்கும் போது அந்த லெமன் சாரை வந்து அப்படியே ஊற்றாம ஒரு கண் கரண்டியில் வந்து அந்த லெமன் சாரை வந்து நீங்கள் ஃபில்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா லெமன் சார் வந்து கீழே வந்துடும் மேல் அதோட விதைகள் வந்து தங்கிரும் ஸோ உங்களுக்கு ஈஸியாக வந்து நீங்கள் லெமனோட விதைகளை ஃபில்டரு பண்ணிடலாம் அடுத்த டிப்ஸும் லெமனை பற்றி தான் அதாவது என்ன அப்படின்னு கேட்குறீங்களா இப்போது நம்ம வீட்டில் வெண்கல பாத்திரம் விளக்கு இது எல்லாமே இருக்கும் சில நேரம் வந்து கருப்பாக வந்து அழுக்கு பிடிச்சிக்கிறோம் அந்த மாதிரி சமயங்களில் மாதத்துக்கு ஒரே ஒரு முறை மட்டும் நீங்கள் லெமன் ப்ளஸ் சால்ட்டு இது ரெண்டையும் கலந்து நீங்கள் அதை விளக்குனீங்க அப்படின்னா பாத்திரம் நல்லா ஜொலி ஜொலிப்பாக மாறிடும் ஆனால் இதை நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணால் போதும் அடுத்த டிப்ஸ் சில காய்கள் வந்து சில சமயங்கள்ல விலை ரொம்பவே கம்மியா இருக்கும் கிலோ பத்து ரூபாய் பதினஞ்சு ரூபாய் அந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி சமயங்கள்ல அதை மொத்தமாக வாங்கி நீங்க ட்ரை வெஜிடபிள்ஸாக மாத்திக்கலாம் இல்லைன்னா பவுடரா மாத்திக்கலாம் இல்லைன்னா தொக்கு ஊறுகாயா இந்த மாதிரி மாத்திக்கலாம் இந்த மாதிரி நீங்க விலை கம்மியான சமயங்கள்ல பண்ணும்போது உங்களுக்கு ரொம்பவே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்ஜெட் ஃப்ரெண்டாகவும் இருக்கும் அடுத்த டிப்ஸ் சீரகம் பத்தி தான் சீரகத்தை சீர்கூட்டல் அகம்னு சொல்லுவாங்க ஸோ சீரகத்தை நீங்கள் உணவுல சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது நீங்கள் கடுகை வந்து தாளிப்புக்கு பயன்படுத்துறதுக்கு பதிலாக சீரகம் பயன்படுத்துறது உங்கள் உடலை ரொம்பவே நல்ல முறையில பாதுகாக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும் அடுத்து ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம் நாம் எல்லாருமே வந்து பாரம்பரியத்துக்கு கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும் அதில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது மண்பாண்டங்கள் மண்பாண்டங்களில் தான் சமைக்க தெரிஞ்சாலும் அதை எப்படி விளக்குறது அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே ஒரு சின்ன கன்ஃபியூஷன் அப்படின்னே சொல்லலாம் நம்ம மண்பாண்டங்களை விளக்குறதுக்கு சாம்பலை மிக முக்கியமாக பயன்படுத்தலாம் ஆனால் இப்போ நம்ம வீடுகளில் சாம்பலுக்கு நம்ம எங்கே போகிறது ஏன்னா நம்ம விறகு அடுப்புலாம் யூஸ் பண்ணுறதே கிடையாது ஸோ நீங்கள் அரிசி மாவு கடலை மாவு இல்லைன்னா கோதுமை மாவு இந்த மாவில் ஏதாவது ஒரு மாவை பயன்படுத்தி நீங்கள் உங்களோட மண்பாண்டத்தை விளக்கலாம் அடுத்த டிப்ஸ் குடும்ப தலைவிகளுக்கு ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் அப்படின்னே சொல்லலாம் சில நேரம் ஓவர் வேலை அப்படிங்கிறதுனால வந்து நம்மளால் எதுவுமே செய்ய முடியாது சமையல் அந்த மாதிரி சமயங்களில் வீட்டில் இருக்கிற சுண்டல் பயிர் இதில் ஏதாவது ஒரு பயிர் வகையை எடுத்துட்டு நீங்கள் ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊற வச்சுட்டு அதை மிக்சியில் நல்லா குறை குறைப்பாக அரைச்சிட்டு பெரிய வெங்காயம் தக்காளி பேஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சீரகம் மிளகு மஞ்சள் உப்பு இது மட்டும் கலந்து நீங்கள் தவால தோசை தவால போட்டு ரொட்டி மாதிரி சுட்டு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ஈஸியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சு இது ஒரு நல்ல ஹெல்த்தியான டிஃபனும் கூட அடுத்ததாக ரொம்பவே முக்கியமானது தோசைக்கல்ல பராமரிக்கிறது தோசைக்கல்லு எண்ணெய் பசையோடு இருந்தால் மட்டும்தான் தோசை சுடுறதுக்கும் ரொம்பவே நல்லா இருக்கும் ஆனால் அதே சமயத்தில் தோசைக்கல்லில் அதிகப்படியான தூசி படாத அளவுக்கும் நல்ல பாதுகாப்பான இடத்துல எண்ணெய் பசையோட பத்திரமா வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது அடுத்ததாக இஞ்சியை பற்றி தான் நம்ம கேட்க போகிறோம் சில சமயங்களில் கடைகளில் வாங்குகிற இஞ்சி கொஞ்சம் மண்ணோடு தான் வரும் அந்த மாதிரி வரும்போது நீங்கள் அப்படியே வச்சுட்டீங்க அப்படின்னா அது அழுகி போயிடும் ஸோ நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா வாட்டரில் ஒரு அஞ்சு நிமிஷமோ பத்து நிமிஷமோ நல்லா இஞ்சியை ஊற வச்சுட்டு அதை நல்லா கழுவி லைட்டாக இளவையில் காயை வச்சுட்டு எடுத்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா இருபது நாளைக்கு இஞ்சி வந்து கெடவே கெடாது அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் இருக்காது அடுத்ததாக காய்கறிகள் சில பேர் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வாரத்துக்கு தேவையான காய்கறியை வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே வாங்கி அடுக்கி வச்சுருவாங்க நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே தான் வைக்கணுங்கிற எந்த ஒரு அவசியமும் கிடையாது காற்றோட்டமாக நீங்கள் வெளியில் வச்சிங்கனாலே வந்து ஓரளவுக்கு காய்கறிகள் கெடாமல் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் சில காய்கறிகள் வந்து சீக்கிரமே வாடி வதங்கிரும் அதை நீங்கள் முன்னாடி பயன்படுத்திக்கிறணும் கிழங்கு வகைகள் எல்லாமே வந்து கொஞ்ச நாளைக்கு தாக்கு பிடிக்கும் அதை நீங்கள் வாரத்தோட இறுதியில் பயன்படுத்திக்கிறணும் இந்த மாதிரி நீங்கள் பயன்படுத்தும் போது காய்கறிகள் வந்து கீழே போகாது அதை நம்ம வேஸ்ட்டும் பண்ணுறதுக்கான அவசியமும் ஏற்படாது இப்போது கீரைகள்லாம் நம்ம வாங்குறோம் அப்படின்னா அதை ஈர துணியில் சுற்றி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் கொஞ்ச நாளைக்கு வாடாமல் பத்திரமாயிருக்கும் அடுத்த டிப்ஸ் ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் நாம் எல்லாருமே வந்து மாதத்துக்கு அதாவது ஒரு மாதத்துக்கு தேவையான மளிகை பொருட்களை வீட்டில் வாங்கி வச்சிரும் அந்த மாதிரி வச்சிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா வண்டு வைக்கிறது புழு வைக்கிறது அப்படின்னு நிறைய இம்சைகள் ஏற்படுது அதை தவிர்க்கிறதுக்காக நீங்கள் பிரியாணி இலைய அரிசிக்குள்ளேயோ பருப்புக்குள்ளேயோ போட்டு வைக்கிறது மூலமாக நீங்கள் வண்டு தாக்குதலில் இருந்து பாதுகாக்கலாம் அது மட்டும் இல்லாமல் இப்போ நீங்கள் வெயிலில் இப்போ ஒரு மாதத்துக்கு தேவையான பொருளை வாங்குறீங்க அப்படின்னா அது ஒரு பத்து நாளைக்கு ஒருக்கா வந்து வெயில் எடுத்து எடுத்து காய வச்சுட்டு திரும்ப நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா வண்டு தக்குதல் ஏற்படாமல் இருக்கும் அடுத்த டிப்ஸ் மசாலா அரைக்கிறது தான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா சில சமயங்களில் வந்து நம்மளுக்கு ரைஸ் மில்லுக்கு போய் மசாலா அரைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயமா இருக்கும் சில சுச்சுவேஷன்னால் ஆனால் நம்மளுக்கு கடையில் வாங்கி மசாலா யூஸ் பண்ணுறதுக்கும் மனசு வராது அந்த மாதிரி சமயங்களில் மிளகா வத்தலோ மல்லியோ சீரகமோ இல்லை மஞ்சளோ மிளகோ இதை நீங்கள் காலையிலேருந்து இருந்து சாயங்காலம் வர நல்லா வெயிலில் காய வச்சிடணும் நல்லா காய அப்புறமா சாயங்காலம் போல் நல்ல அடுப்பில் மிதமான சுட்டில் அதை வறுத்துட்டு மிக்ஸியில் அரைச்சிங்க அப்படின்னா நல்லா ஃபைன் பவுடராக இப்போ நீங்கள் ரைஸ் மில்லில் அரைக்கிற மாதிரியோ இல்லை கடைகளில் வாங்குகிற மாதிரியோ நல்லா ஃபைன் பவுடராக உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்து ரொம்பவே முக்கியமான டிப்ஸ் தாலிப்புக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறது நீங்கள் தாளிப்புக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தும் போது அதோட சுவையும் மனமும் அட்டகாசமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சமையலுக்கு தேங்காய் எண்ணெய் பயன்படுத்துறதன் மூலமாக அதாவது அடிக்கடி நீங்கள் சேர்த்துக்கறதன் மூலமாக உடல் மினுமினுக்கும் முகம் பளபளக்கும் பழக்கும் தலைமுடியும் ஜொலி ஜொலிக்கும் அடுத்ததாக நம்மளோட டிப்ஸை நிறைவு செய்கிறதுக்காக கொட்டாச்சி வந்துட்டார் நம்ம வீடுகளில் நம்ம தேங்காயெல்லாம் நிறையா பயன்படுத்துகிறோம் அப்படி பயன்படுத்தும் போது இந்த கொட்டாச்சியை நம்ம குப்பையில் தூக்கி போடுறோம் அந்த மாதிரி போடாமல் இதை ஏதாவது யூசேஜுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இப்போ வீட்டிலலாம் நம்ம சாம்பிராணி போடுறோம் அப்படின்னா இந்த கொட்டாச்சி மூலமாக எரிச்சிட்டு நீங்கள் வீடுகளில் சாம்பிராணி போடுறீங்க அப்படின்னா மூளை முடுக்கில் இருக்கிற பூச்சி பட்டாயெல்லாம் போயிடும் அதே நேரத்தில் நீங்கள் ஒரு வேஸ்ட்டான பொருள்லேருந்து ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயத்த நீங்கள் பண்ணலாம் ஸோ இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் டாப் டுவெண்ட்டி கிச்சன் டிப்ஸ் தான் பார்த்தோம் ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் இல்லை இந்த டிப்ஸில் ஏதாவது ஒரு டிப்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படி என்ன டிப்ஸ் தெரிஞ்சிச்சு அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்